இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுறேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். வீட்டுக்குள்ளீங்க அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா? கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரையலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணி கேக்க? டேய், பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க, தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்ததா எடுக்காததா? எடுத்ததா. நந்த புலி சொல்ல, பாய புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாயை பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்லா விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துடாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள, மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவான் இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, ஒண்ணு வருது. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா? என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. தச்சே நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டாள, உடம்பு பூரா சொரி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா? பாருமா, என் தம்பிய கட்டிக்குமா? அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணி? என்ன, நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க? அப்ப அண்ணி தானே? நான் ஏன் கட்டிக்கிறேன் தங்கச்சி? அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்லவாரி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் சந்தையில போறிக்கு. நான் ஒரு குளறாரி. உட்கார வைக்கல. தள்ளி உட்கார. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா தெரியுமா? போ. ஏடா 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 ஏடா.
என் மணிமேகலை கண்ணில் இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தாலும் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில் வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச, இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். என்ன ஆளை பார்த்தும் பாக்காத மாதிரி பம்புற? எதுக்கு நம்ப? அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேப்பீங்க. நீ கல்யாண புரோக்கர் உங்ககிட்ட பொண்ணு கேட்காம பின்ன பண்ணா கேப்பாங்க. எடா போட்டோவ. இது கொஞ்சம் நல்லா இருக்கே, டீடைல்ஸ் கூட. இது பக்கத்து டவுன்ல வேலை பாக்குதுன்னே, மாசம் 5000 ரூபாய் சம்பளம், டெய்லி லஞ்சம் மட்டும் 1000 ரூபாய் வருது. இதை பிக்ஸ் பண்ணேன்டா. பிக்ஸ் பண்ணிடலாம், ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? இவ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கான், வெளியில வந்தவொடனே நீங்க எதிர்த்து நிக்கணும். இது சின்ன சிக்கலாடா? இதாடா சிக்கலின் எல்லையே. இந்த கண்ட மட்டும் கேன்சல் பண்ணிக்க, நெக்ஸ்ட் பாப்போம். இது நல்லா இருக்கே. இது யாரு? இது மிலிட்டரி காரர் பொண்ணுனே, வசதியான குடும்பம், பக்கத்தூர்ல இருக்கு, ஒரு சினிமா பைத்தியம். ராஜபார்வை படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறா. புடிச்சுக்க, இத பிக்ஸ் பண்ணிக்க. பிக்ஸ் பண்ணலானே, ஆனா கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே. I am blind ரா, I am blind. டேய் என்னடா வாராய், நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டி கொண்டு போய் தள்ள போறியா? ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா? தூண்டிலோட இப்ப வரேன், பேசாம ஏறுங்க. எங்கடா காணோம் அண்ணே? கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க. மூஞ்சி எங்கடா வச்சிருக்கான? எங்க சேட்டு கடையிலயா? கொஞ்சம் பொறுங்க. பியூட்டிடா, இதுக்கு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்டா. அண்ணே முதல்ல அவனை செட்டப் பண்ணுங்கண்ணே, நம்ம ரேட்ட பிறகு பேசிக்குவோம். நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடிச்சிருவல்ல? இப்ப பாருங்க, பிச்சிடுறேன். நான் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, சொன்ன மாதிரியே பிச்சிடுறேன். அண்ணே அண்ணே கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும்ண்ணே. இப்ப நான் ஓவரா நடிக்கிறேன்னா? ஓ பர்ஃபார்மன்ஸ் பாடுறா, நான் எத்தனை நாள் நடிக்கிறேன் எனக்கு தெரியாதே. கத்துறா. ஐயையோ வாங்களே, ஐயையோ வாங்களே. இன்னொரு கா சொல்லு. ஐயையோ வாங்களே, ஐயையோ வாங்களே, ஐயையோ ஐயையோ. எனக்கு இதான் வேணும். ஐயோ வாங்களே, ஐயோ வாங்களே, ஐயோ ஓடி வாங்களே. எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்க போறாரு, யாராச்சும் காப்பாத்துக்கலே. தற்கொலை பண்ணிக்க போறாரு, ஓடி வாங்களே. ஐயோ ஐயோ ஒர்க்அவுட் ஆகி போச்சு, பார்த்து தூக்கி கேட்டு. வந்துச்சுடா, போய் அண்ணனை காப்பாத்துக்க. என்ன இது? என்ன இதா? என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல. எங்க போறீங்க? என்ன விட்டுருங்க, என்ன தடுக்காதீங்க. என் சீதா போன இடத்துக்கே நானும் போறேன். அண்ணே பூந்து விளையாடுறாரு. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க, அதனாலதான் வந்தேன். சீதா சொன்னீங்களே, யார் அவங்க? அதுவும் ஒரு பொண்ணு தாங்க, என் காதலிங்க. நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சுங்க, அதை சீதா வீட்டுல ஒத்துக்கலீங்க. அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல. சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க. அந்த இடத்துல சீதா செத்து போச்சுங்க. நான் லபக்குன்னு ஒரு மரக்கலை பிடிச்சி எஸ்கேப் ஆயிட்டேன். புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க. உங்க கண்ணு எப்படி போச்சு? நான் மரக்கலையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க. இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க, இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க. உங்க கதையை கேட்டு ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஆமா, இத்தனை நாள் கழிச்சு இப்ப ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? நல்ல கேள்விங்க. சீதா செத்து இன்னைக்கு கூட 1 வருஷம் ஆகுதுங்க. அவ நினைவு நாள் தான் சாவணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தங்க. அண்ணே சாக தெரிஞ்சீங்களே, நிறந்த பொண்ணு வரலன்னா உங்க நிலைமை என்னென்ன ஆயிருக்கோ? பாசமுள்ள தம்பிங்க, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத, அப்படியே மூச்சு நிறுத்திடுவேன் போ. என்னங்க காதலியோட நினைவுலயே 1 வருஷம் வாழ்ந்துட்டு அவ நினைவு நாள்லயே வந்து சாக துடிக்கிறீங்களே, அந்த காதலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தாங்க பண்ணிப்பேன். I love you. I too I love you. நான் இங்க இருக்கேங்க. ஆமா, இவ்ளோ வயசுல இருந்து நீங்க எப்படி குதிச்சீங்க? அதுங்களா
பக்கத்திலேயே பாசம் உள்ள ஒரு தம்பி இருந்தாங்களே எங்கங்க? அண்ணா நான் உங்க பக்கத்திலே இருக்கறேனா? வா தம்பி, கரெக்டா இருக்கு, வாமா ரைட்டுக்கு வாமா, அப்படியே திரும்பி நில்லு. ஐயோ, இப்படி தாங்க நாங்க குடிச்சோம். என்னங்க இருந்த ஒரு விட்னஸ் க்ளோஸ்ங்க, வாங்க போலாம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலரும் மலர். தம்பி தம்பி, என்னப்பா இங்க 67 நம்பர் வீடு எதுப்பா? இதுதான்பா. இதுதானா? ஐயா ஐயா, கொஞ்சம் இப்படி வாங்க. இது 67 பாருங்க. ஆமாயா, நல்லா பார்த்து சொல்லுங்க. அட 66. அப்புறம் ஏன்டா 67? ஏதோ வெறுப்பில் இருந்தே சொல்லிட்டேன்பா. வெறுப்பில் இருந்தா 66 67 தெரியுமாடா? இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன். ரெண்டு செருப்படி வாங்கிக்கிறியா? போடா பேமானி. 67 அடுத்து விடுங்களா ஐயா? ஐயா ஐயா ஐயா, ஓ இவன் தான் நம்ம மாமனாரா? அப்பா என்னப்பா பேப்பர்? அப்பா நம்ம ஆள் வந்தாச்சு. ஐயா அம்மா, ஐயா ஐயா. அப்பா நான் சொன்னே, அவர் வந்திருக்காரு. யாரு? அந்த பிளைன் மாப்பிளையா? மாப்பிள நான் தானுங்க. வாங்க உள்ள. எப்படிங்க மாமா உள்ள வர்றது? இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு 2 ஸ்டெப்ஸ் ரைட்ல போங்க மாப்பிள. எதுக்குங்க? டூ வாட் ஐ சே. சரிங்க. என்ன சொல்றீங்க? பின்னாடி போ மேம். பின்னாடிங்களா? ரைட்ல போ. போயிடுங்க. ரைட்டுங்களா? ஐயோ என்னங்க, ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாங்க. தைரியமா வாங்க. என்னங்க எடுத்தோடனே உங்க அப்பா டம்மு டம்முன்னு சுடுறாரு. துப்பாக்கியால சுட்டு பூட்ட திறக்கறதா அவருக்கு? என்ன மாப்பிள ரொம்ப பயந்துட்டீங்களா? மாமா ஸ்லிப் ஆயிடுச்சு, தப்பா நினைக்காதீங்க மாமா. மாமா மாமா, எங்க அப்பா எதையும் தப்பா நினைக்க மாட்டாரு. அப்படிங்களா? அப்ப வாங்க 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 மாப்பிள, வாங்க. வர்றேனுங்க மாமா, வர்றேன். உட்காருங்க. சேரே இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்தா தெரியாது. ஒரு கெஸ்ட்டுக்கு மாமா கெஸ்ட். கண்ணையா. யார் அந்த கண்ணையா? சித்தப்பாவா? உட்காருங்க. அப்படி இல்ல. எங்க எங்க? ஐயோ அம்மா. மாமா இப்ப எதைங்க மாமா சுட்டீங்க? நீங்க டயர்டா வந்திருப்பீங்கல்ல மாப்பிள, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இளநிய சுட்டேன். கொக்கு சுடுவாங்கோ குருவி சுடுவாங்க, நீங்க என்ன மாமா இளநியெல்லாம் சுடுறீங்க? சிரிச்சிங்களா மாமா? இப்போ சிரிச்சிங்களா மாமா? ஆமா குண்டு இருந்தது, சுட்டேன். சுடுங்கோ சுடுங்கோ. இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் அல்வா சாப்பிடற மாதிரி மாப்பிள, உங்களுக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்துருப்பேன். இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல, தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன். தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா, இந்த தோசை சுடுறது அல்வா சாப்பிடுறதெல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா. உங்க பொண்ணை எனக்கு என்னைக்கு மாமா கட்டி கொடுக்க போறீங்க? ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள, கட்டி கொடுத்துறேன். கண்ணையா சீக்கிரம் கொடு மேன். இளநீ சாப்பிடுங்க மாமா. என்ன இவன் கையெல்லாம் உருமா கட்டியிருக்கான்? காலையில கணத்துல தண்ணி இறைச்சியான்னு கேட்டேன், இறைச்சியான்னு பொய் சொல்லிட்டான் மாப்பிள, அதான் சுட்டேன். என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான், நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுட்டுவோம் போல் இருக்க. ஓ என்னங்க மாமா, நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க? நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன் மாப்பிள, ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். சூட்டிங் தான் சாமி. பெரிய ஜமீன்தார் பேச போடுறது நீங்க போட்ட வீட்டுக்கு வணக்கம் ஐயா.
ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சம்பந்தி வாங்க. போது ரங்கராஜ் தயானந்த பிள்ளை. உங்களை மாதிரி ஜமீன இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க. யாரு சொல்றீங்க? உங்களைத்தான். உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க பொண்ண கூட பாக்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களே. தெரிஞ்சிருந்தா எங்க அப்புறம் வந்திருக்க மாட்டேன். அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை. நீங்க இருக்கீங்களே? இருக்கங்க. சுத்தி எல்லாம் கிராப் தலையாவே இருக்கேடா. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். இங்கதாங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா? அப்பா தாங்க. நீங்க மூணு மாதத்துக்கு முன்னால என்ன பகிர்ந்து அப்படியே கேட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க? அது வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. என் பொண்டாட்டி பெண்ட கழட்டுறாங்க. என்னது பொண்டாட்டி பெண்ட கழட்டாளா? என் பொண்டாட்டி செத்து போற வருஷம் ஆச்சுங்க. செத்து போறவளா பெண்ட கழட்டா? ஐயோ, என் மொத பொண்டாட்டி செத்து போற வருஷம் ஆச்சுங்க. இந்த வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல நாம உங்களை பாத்துக்கிறோம், ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி 16 வயசு பொண்ண என் தலையில கட்டிட்டாங்க. என்னது 16 வயசா? ஆமாங்க. இதெல்லாம் நியாய தர்மம்? நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது, சாப்பிடாத லேகம் கிடையாது, முருங்காக்காய் மேலேயே படுத்துக்கிறீங்க. ஒண்ணு பிரயோஜனம் இல்லைங்க. தண்ட கழுறாங்க. பகல் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா, ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாட்டுவா. தம்மான் தொண்டு துணி போட்டுக்கிட்டு கையமுக்கு கால அமுக்கு முதுகு அமுக்குன்னு. ஐயோ பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தர தேட விட்டானே அவன். 16 வயசுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் ஏகிட்டு சொல்லி வெறுப்பேத்துறியா? இப்ப நான் அவனை எங்க தேடுவேன், எப்படி தேடுவேன்? அவளை ஒழுங்கிக்கலையே. இல்லையா, அவ ஆடுனா சிலுக்குங்க, பாடுனா ரேவதி, ஓடுனா குசுபுங்க, படுத்தா போலும். ஐயா, உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா. இந்த பேமானி தாலி குட்டுன்னு சொல்லுங்க, அப்படியே அந்த சோடி போயிட. சும்மா சிலுக்கு சுமிதா குஷ்பு அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறோம், பேச விட மாட்டேங்கிறாயா? ஏய் கொஞ்சம் எதிரி போயா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்லைன்னு நினைச்சுக்கிறா? போடா, பெரிய ஆபீஸ் பெரியல கல்யாணம் பண்ணுவேன். ஏமண்டி இக்கட வச்சு கூச்சிட்டு வாழ அக்கண்ண கூச்சிட்டு. டேய் அங்கே கூச்சிடா. கெட்டி எங்க போயிருப்பாவன்?
ஐயோ கடவுளே, என்னது ஐயப்ப சாமி கோயில் கூடுறது சிவபெருமான் வர்றாரு, சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே நீங்களா? உங்களுக்கே லிப்டா? இசை தமிழ் செய்த அருண் சாதனை. எங்க போறேன்? நேரப்போ சிறு சிறு தினாடி வண்டி ஆட்டாவே இருக்கும். இவெல்லாம் உங்க பக்த கோடிகள் கோயில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான், இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. எல்லாம் உன் நேரம் தாயா, ரோட பார்த்து ஓட்டி ஓட்டியா? நான் எங்க ஓட்டுறேன், தானா போறது? ஐயோ, அது நோய் என்ட்ரியா, நோய் என்ட்ரியா? ஐச மச்சாவ், ஐச மச்சாவ். பகவான் ஹிந்தி பேசலாமா? பேசக்கூடாது. இந்த ஊர்ல பேசினா தார் பூசிடுவா. ஈஸ்வரா, ஹலோ ஹலோ, உருக்கு சிவபெருமான் நோய் என்ட்ரியில கட்டிட்டு போறாரு. இந்த குழுக்கு குழுக்குது, நீ சனிதாசன வேலை செஞ்சா சர்க்கஸ்ல வேலை செய்யறேன். உங்க போர்ல ஓடுறது வண்டி ஆட்டாதே. ஓட்டியா பகவானே, எனக்கு ஒரு ரேங்க் கார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாத. தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன், உங்களுக்கு தீபாராதனை பண்றேன், அகில லோகத்துக்கும் படி அளக்கிறாளே. நேக்கு இப்ப பசிக்கிறது ஏதானும் படி அளங்கோல. பசிக்குதா? பகவான் படி அளந்துட்டார். கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன், அப்புறமா சாப்பிடுறேன். நிறுத்துங்கோ, எதுக்கு நிறுத்துங்கோ, ஒண்டி நிறுத்துங்கோ. எதுக்கு? இதுக்கு பகவானுக்கு வர்றதுன்னா மழை பெய்யற மாதிரி பேஷா போயிட்டு வாங்கோ. பரமேஸ்வரா, ஆஹா, நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க. ஏன் நோய் என்ட்ரில போன? பகவான் போச்சொன்னார் போனேன். ஏன் சிக்னல்ல நிக்காம போன? பகவான் போச்சொன்னார் போனேன். நடையா ஸ்டேஷனுக்கு? எதுக்கு? பகவான் தான் உள்ள போட சொன்னார். செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டே கோணக்காலா, இந்த கேச நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டண்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காட்சிட்டு இருக்க, நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க, என் வயத்து பொழப்புக்காக பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவரை வேட்டிய? அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும், உள்ள ட்ரௌசர் போட்டுக்கல. அவரே அவரா? இதுதான் ட்ரௌசரா? துவச்சு எத்தனை வருஷம் கூட ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்குடா. இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றியே, இது ஒரு கிராமத்துல பத்தி நாலு கிராமம் சேர்ந்தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ்? மண்ணை போட்டு அனுப்பிங்க அண்ணடா. தூக்குடா, தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுக்கு விடா, தூக்கி தலையில வைடா. ஐயா அவன் சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கபுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு. கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்ரா, நடரா. மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உளறன,
ஒரே மிதி அழுகின வாழைப்பழமாட்ட வாயாகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா, இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா. நடரா மேடம், 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் கடவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது, வாய முடுறா, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடிக்கு கீழே பட்டப்பகல்ல பானையை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம், இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாயா? பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பசா பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமா பசா நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதாமாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுனா மொன்ன முகா. நீங்க எங்க என்ன வாய திறக்க விட்டீங்க? வாய திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பவே சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்கலா, அதான பாத்தேன், உருப்படியா ஒரு கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா? காணா ஐயா, இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இத விட கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. டேய் கோணக்கலா, பேசுறேன். என்ன சாக போற நோயாளிட்டு பேச மாதிரி பேசிட்டு இருக்கிற பக்கரி? டெலிபோன கண்டுபிடிச்சவன் பாத்திருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பாண்டா. நீங்க எப்பேட்டைய வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். டேய் பக்கரி, டெலிபோன்னா உனக்கு முன்னப்பண்ணே தெரியாது, உனக்கு எதுக்குடா அந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையே. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அடைமா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டேய் பக்கரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதரா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க, நீங்க என்ன பாருங்களேன். டேய் இரு, இப்ப என்ன செஞ்ச? திரும்பன. திரும்பனியா? இடியாப்ப புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ ராத்திரி பகல அடிச்சு கொல்றானுங்களே சித்தப்பா. மகனே சிங்கமுத்து. சித்தப்பா. மகனே சிங்கமுத்து. சித்தப்பா. மகளே, நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா? ராத்திரி உன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா, உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டி பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டா. அம்மா செஞ்சிருப்பான் கோணக்கால, என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா. எங்க கூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்.